தென்னிந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று தான் நம்ம தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வர பிரகதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் நிறைய நிறைய ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைய கூற்றுகளை அங்கே உள்ள மக்களும் நம்பி வராங்க, காலங்காலமாக நம்பிட்டு வராங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் சந்தோஷ். தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னா கிபி 10ஆம் நூற்றாண்டில், 1003ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1010ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயில் யார் காலத்தில் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம தஞ்சாவூரில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை முதன் முதல்ல ராஜராஜேஸ்வரர் கோயில்னும் பெருவுடையார் கோயில்னு தான் வழங்கி வந்தாங்க. ஆனால் அந்த பேர் மராட்டியர் காலத்தில் மாறி பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு மாற்றப்பட்டாச்சு. இந்த கோவில் கட்டியது எப்படின்னு இன்றைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய ஆராய்ச்சியாளர்களும் இதை கண்டு வியந்துட்டு தான் இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் சொன்னதும் நமக்கு முதன் முதல்ல ஞாபகம் வருது அந்த கோபுரம் தான். அந்த கோபுரத்தோட வடிவமைப்பே பார்த்தோம்னா எகிப்து பிரமிடு வகையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் மேலே உள்ள இடைச்சிக்கல் அப்படின்னு சொல்கிற 80 டன் எடை உள்ள கோபுரமானது எப்படி அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் இல்லாமல் அந்த பெரிய கோபுரமானது ஒரே கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரே கல் கிடையாதுங்க, நிறைய சிறிய சிறிய கற்களால் ஆனது தான். இருந்தாலும் அந்த இடைச்சிக்கல் கோபுரமானது எப்படி அவ்வளோ ஹைட்டில் கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் ஷாக்காக தான் இருக்குது. அது வந்து சில கூற்றுகள் மூலமா மக்கள் நம்பி வராங்க. அதாவது முனிவர்கள் அந்த மந்திர தந்திரங்கள்னால அந்த கற்களை மேலெழுப்பி அவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சில பேர் நம்பி வராங்க. ஆனால் சில பேர் எப்படி நம்பி வராங்கன்னா மணற் குவியல்கள் மூலமாக யானைகள் மூலமாக இழுத்து வரப்பட்டு அந்த கல்லானது அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்பி வராங்க. இந்த கோவில் முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலை சுற்றி ஒரு 50 மைலுக்கு கிரானைட் மலையே கிடையாது அப்படிங்கிறது தான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். எப்படா இந்த கிரானைட் கற்களை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க? அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்பேற்பட்ட கோயிலை எப்படி கட்டியிருக்க முடியும்னு ராஜராஜ சோழனை கண்டு இன்றைக்கும் வியக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயிலோட கோபுர நிழலானது மதிய நேரத்தில் கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் கோபுர நிழலானது கண்டிப்பாக விழும், ஆனால் அது தரையில் விழுவறதில்லை. காலையிலையும் மாலையிலையும் நிழல் விழும். மதிய நேரத்தில் ஏன் நிழல் விழுவறதில்லை? கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக யோசிப்போமே. இப்போது நம்ம வந்து மதிய நேரத்தில் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நிழல் முன்னாடி விழுமா பின்னாடி விழுமோனு யோசித்தோன்னா நம்ம கால் அடியிலே தான் விழும். அதே மாதிரி தாங்க அந்த கோபுரமும். அந்த கோபுரத்தோட வடிவமைப்பே ஒரு எகிப்து பிரமிடு மாதிரி இருக்கிறதுனால அந்த கோபுரத்தோட நிழல் வந்து அந்த கோபுரத்துக்குள்ளேயே விழுவதை தவிர தரையில் விழுவறதில்லை. இதுதான் அதில் நடக்கிற உண்மையே. இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலானது எப்படி கட்டப்பட்டதுன்னு இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இப்படி ஒரு கோயிலை கட்ட முடியும்? இந்த காலத்தில் கூட நிறைய டெக்னாலஜிஸ் இன்ஜினியர்ஸ் கூட இது எப்படிடா கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வியக்கிற அளவுக்கு இருக்கிறது தான் நம்ம தஞ்சை பெரிய கோயில். இதன் மூலயமா சோழர்களுடைய கட்டிடக்கலையை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. சரி, இப்போது இந்த கோயிலில் உள்ள சில சிலைகள் பற்றி பார்க்கலாம். மூலஸ்தானத்தில் பெரிய சிவலிங்க சிலையானது வைக்கப்பட்டிருக்கு. அந்த கற்கள்லேருந்து மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வெளிவரதா சொல்கிறாங்க. அந்த எனர்ஜியானது அங்கே வர பக்தர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோபுர வடிவமைப்புக்கு மேலே 80 டன் எடை கொண்டுள்ள கோபுரத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து மக்களுக்கு வந்து சேர்ந்தடையும். அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் வைப்ஸோடு வரவங்களுக்கு கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு அந்த கோவிலில் உள்ள சக்தியானது இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியில் அவ்வளோ பவர் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த வைப்ஸை ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த சிவலிங்கமானது ஒரே கல்லால் ஆனதில்லை, 8 பகுதிகளாக பிரித்து அதை கருவறைக்குள்ளே கொண்டு போய் ஒன்று சேர்த்துருக்காங்க. அதை சேர்த்ததுக்கான எந்தவித தடயமும் அதில் இல்லை அப்படிங்கிற ஒரு கூற்றும் இங்கே இருக்குது. அடுத்ததான் நந்தி பெருமானுடைய சிலை. இங்கே உள்ள அந்த நந்தியோட சிலையானது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதாவது கோயிலோட பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நந்தியும் பெரிய அளவில் ஒரே கல்லால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆஹா, இதுதான் ராஜராஜ சோழன் காலத்திலே வச்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் வச்ச நந்தியானது மாற்றப்பட்டு மராட்டியர் காலத்தில் இந்த நந்தியானது வைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா அப்போ இருந்த நந்தி எங்கே அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா அந்த நந்தியானது பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த இடத்துல இந்த நந்தியானதும் வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய கூற்றுகள் இந்த நந்தியை பற்றியும் அங்கே உள்ள மக்களால் பேசப்பட்டு வருது.
இரவு நேரங்களில் அந்த நந்தி சிலையானது மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்றதாகவும், அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் அந்த நந்தியானது வளர்ந்துக்கிட்டே வந்ததாகவும், அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவே அதனோட முதுகுலையும் தலையிலையும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே இந்த கூற்றானது நம்பப்பட்டு வருது. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சிவலிங்கமானது 12 அடியும், அந்த சிவலிங்க பீடமானது 18 அடியும், அந்த கோபுரத்தோட உயரமானது 216 அடியும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிற மாதிரி இருக்குது? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் மொழியில் உள்ள உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இதை குறிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சிவலிங்கத்துடைய 12 அப்படிங்கிறது உயிரெழுத்துக்களையும், சிவலிங்க பீடத்துடைய 18 அடி அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்களையும், அப்புறம் அந்த கோபுரத்தோட உயரம் 216 அடி அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்களையும் குறிக்கிறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல், அந்த நந்திக்கிட்டேருந்து சிவலிங்கத்துக்கு வரைக்கும் 247 அடிகள். இந்த 247 அப்படிங்கிறது தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்களை குறிப்பிடுறதா இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி தமிழை பார்த்துருக்காங்கங்கிறது இதுவே ஒரு சான்றாகவும் இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கோபுரங்களை நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். அதாவது முன் கோபுரத்தை விட 2 முன் கோபுரங்கள் இருக்கும். அந்த 2 முன் கோபுரத்தை விட மூலஸ்தான கோபுரமானது மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு. மற்ற கோயில்களெல்லாம் பார்த்தோம்னா முன் கோபுரங்களோட அந்த மூலஸ்தான கோபுரம் கொஞ்சம் சிறியதாகவோ இல்லை ஈக்குவலாக தான் இருக்கும். அதுவே இந்த கோயிலில் ஒரு மாறுபாடாகவும் இருந்திருக்கு. தஞ்சை பெரிய கோயிலின் சாபம், என்னடா இவன் சாபம்னு சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. அதாவது எல்லா மக்களாலையும் இது நம்பப்பட்டு வருது. என்னன்னு வந்து பார்த்தோன்னா, பெருந்தலைவர்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்களோட ஆட்சிக்கோ அல்லது அவங்களோட உயிருக்கோ ஆபத்து நேரலாம் அப்படிங்கிறது இன்னமும் மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. இதற்கு சில விஷயங்கள் சான்றாகவும் அமைஞ்சது தான் இதை நம்புறதுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரீசன் ஆயிடுச்சு. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, 1984 இந்திரா காந்தி அம்மையார் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு போன கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து அவங்க கூட இருந்தவங்களால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1984 எம்ஜிஆர் அவர்கள் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரும் இங்கே வந்துட்டு போயிருக்காரு. அவர் வந்துட்டு போன கொஞ்ச நாளே நோய்வாய்ப்பட்டு 3 வருஷத்தில் 1987 அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கும் இந்த கோவில் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா, 2010 தஞ்சாவூரில் 1000வது சதய விழா மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டுச்சு. அந்த விழாவிற்கு அப்போதைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது முகப்பு வழியாக வராமல் பக்கவாட்டு வழியாக ஒரு வழி ஏற்படுத்தி அது வழியாக தான் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஏன் நேர் வழியாக வரக்கூடாது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நேர் வழியாக வந்துட்டு போனால் ஒருவேளை தன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோ இல்லை தன்னோட ஆட்சியே கலைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கவாட்டு வழியாக வந்துட்டு போகிறாரு. இருந்தாலும் அவர் வந்துட்டு போன அடுத்த எலெக்ஷன்லேயே அவர் ஆட்சியையும் இழந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இறக்குற வரைக்கும் இது வரைக்கும் அவர் ஆட்சிக்கே வர முடியல. இதெல்லாம் வந்து மக்கள் நம்பிட்டு வராங்க, ஓ இதனால தான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுனால தான் அவரால் திரும்பி ஆட்சிக்கு வர முடியல அப்படிங்கிற நம்பிக்கைகளும் இருந்துட்டு தான் வருது. இந்த மாதிரி சில காரணங்களால தான் தஞ்சாவூருக்கு வந்தாலும் சில பெரிய தலைவர்கள் தஞ்சாவூரோட பெரிய கோவிலுக்கு வர்றதில்லை. தஞ்சை கோவில் கல்வெட்டுகள், இந்த கோயிலை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுலாம் என்ன தான் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்தோம்னா, மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த கோவிலை கட்டியதற்கு உதவியவர்களும் அதுக்கப்புறமேட்டு கிராமங்கள்லேருந்து இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாருடைய பெயரையும் அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம ராஜராஜ சோழனால். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பணியாற்றியவர்களும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவார பாடல்கள் ஓதுபவர்களும் அப்புறம் வந்து இசை வாசிப்பவர்கள் இவங்க மாதிரி எல்லாருடைய பெயர்களும் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்காக யார் யாரெல்லாம் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்களோ எல்லாருடைய பெயரும் அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தலையாட்டி பொம்மையை நம்ம பார்த்தாலே தெரியும், கீழே வந்து ஒரு அரை வட்டமும் மேலே வந்து ஒரு கூம்பு வடிவிலையும் இருக்கும். அந்த அரை வட்டமானது மணலால் செய்யப்பட்டிருக்கு, அதாவது வெயிட்டாக இருக்கும். எந்த மணலேருந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, காவேரி மணலால் செய்கிறாங்க. அந்த காவேரி மணலாலான அந்த கீழே உள்ள அரை வட்டம் மேலே உள்ள கூம்பு இதை நம்ம இப்படி ஆட்டி விட்டோன்னா அதை ஆடிட்டு இருந்த பொசிஷனுக்கே திரும்பி வந்துடும் அந்த கிராவிட்டினால். ஏன்னா கீழே உள்ளது கனமாக இருக்கிறதுனால இருந்த பொசிஷனுக்கே திரும்ப வந்துடும். இதே வடிவில் தான் நம்ம கோபுரமும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம கோபுரத்துக்கு மேலே உள்ள அந்த 80 டன் எடை உள்ள அந்த கல்லானது ஏன் அவ்வளோ மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ரூல் இருந்திருக்கு, இந்த இவ்வளோ டன் எடை உள்ளதெல்லாம் வந்து கோபுரத்து மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வேளை ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோபுரமானது விழுந்து மக்களுக்கு சேதத்தை விளைவிக்கலாம், அப்படிங்கிறனால அவ்வளோ டன் எடை கொண்டதை மேலே வைக்கக்கூடாதுங்கிற ரூல் இருந்திருக்கு. ஆனால் அதை மீறி நம்ம ராஜராஜ சோழன் அதை கட்டியிருக்காரு. ராஜராஜ சோழன் கோவில் கட்டுமான பணியில் மக்கள், அப்புறம் கோவில் அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் சில கைதிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. கைதிகள் எல்லாரும் 7 வருஷமும் தப்பிச்சு போக முடியாமல் இருந்து, அதுவும் இல்லாமல் 7 வருஷமும் அவங்களை அசம்பிள் பண்ணி எப்படி தான் வேலை வாங்கினாருங்கிறதே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலை கட்ட 7 வருஷம் ஆனாலும் அந்த 7 வருஷத்துலேயும் தன்னுடைய எல்லைகள் எல்லாத்தையும் பலமாக வச்சிருந்தார் ராஜராஜ சோழன். எதிரி நாட்டு மன்னர்களோ வேறு நாட்டு மன்னர்களோ அந்த எல்லையை தாண்டி உள்ளே வரவே முடியல. சோழர் காலத்துடைய சிற்பக்கலைகளை நமக்கு காட்டுற மாதிரி இந்த கோவில் முழுக்க உள்ள சன்னதிகளில் நிறைய சிற்பங்களும் ஓவியங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஸோ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓவியங்களையும் சிற்பங்களையும் உள்ள சன்னதிகளில் பார்க்க மறந்துடாது. தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள நிறைய சுரங்க பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்க பாதைகள்லாம் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தஞ்சை அரண்மனையிலிருந்து ராஜராஜ சோழனை கோவில் கட்டும் போதும் கோவில் கட்டியதுக்கு அப்புறமும் வந்துட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ண வழி தான் அந்த சுரங்க பாதை. அது மட்டும் இல்லாமல் வழி வழியாக நிறைய ராஜாக்கள் அந்த சுரங்க பாதைகள் வழியாக தான் கோவிலுக்கு வந்துட்டு போவாங்க. இந்த கோவிலோட குடமுழுக்கு விழா இந்த வருடம் தான் நடைபெற்றது அப்படிங்கிறது சிறப்பானது. அந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் போது அதில் உள்ள கலசத்துக்குள்ள நெற்பயிர்களும் தானியங்களும் விதைகளும் நிரப்பப்பட்டு அந்த கலசமானது வைக்கப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இயற்கை பேரிடர், ஒரு பூகம்பமோ அப்படி இல்லைன்னா மழையோ புயலோ அடிக்குது அப்படிங்கிறப்போ அங்கே உள்ள மக்கள் பாதித்தா அந்த 12 வருஷத்துக்குள்ள அடுத்த 12வது வருஷம் அடுத்த கும்பாபிஷேகம் நடைபெறும். அந்த 12 வருஷம் வரைக்கும் அந்த விதைகள் வந்து உயிரோடு இருக்கும். அதை நம்ம உணவுக்காக விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம். அந்த காரணத்தினால தான் நெற்பயிர்களும் விதைகளும் அந்த கலசத்தில் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் அவரோட ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி கும்பாபிஷேக டைமில் சிவலிங்கத்துக்கு, அதாவது கர்ப்பகிரகத்துக்கு கீழே ஒரு சுரங்க மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே பொற்குவியல்களை வச்சுருக்காங்க. அந்த பொற்குவியல்கள் வந்து எதுக்குன்னா, ஏதோ ஒரு வெள்ளமோ இல்லை பூகமோ ஏதோ ஒரு பேரிடர் வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பொற்குவியல்கள் எடுத்து மக்களுக்கு உதவி செய்வாங்க. எதுவும் பாதிப்பு வரலைன்னா அந்த பொற்குவியல்கள் அப்படியே இருக்கும். அடுத்த 12 வருஷம் கழித்து அடுத்த கும்பாபிஷேகம் வரும்போது இன்னும் கொஞ்சம் பொற்குவியல்களை அந்த கர்ப்பகிரகத்துக்கு அடியில் சேமித்து வைப்பாங்க. இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சேமிச்சிட்டே வருவாங்க. ஏதோ ஒரு பேரிடர் வரும் பொழுது அதை எடுத்து மக்களுக்கு உதவி செய்வாங்க. இத்தகைய பெருமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோயில் பல மலைகள், பல புயல்கள், பல பூகம்பங்கள் தாண்டி அசைக்க முடியாத ஒன்றா உயர்ந்து நிறைய ஆராய்ச்சியாளர்களையும் வல்லுநர்களையும் எப்படி இந்த கட்டினாங்கன்னு யோசிக்க வைக்கிற இப்பேற்பட்ட கோவில் உலக அதிசயத்தில் ஒன்றா இடம்பெறணும் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய விருப்பம்.